வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் 3 கோடி மதிப்பிலான 20 இண்டிகோ தேநீர் ஊர்திகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைத்துள்ளார். பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 9வது தவணையான 2000 ரூபாய் வருகின்ற டிசம்பர் 25ஆம் தேதி செலுத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோட்டில் முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் தொழில் பங்குதாரர் என 11 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் குரூப் கேப்டன் வருண் சிங் சற்று முன் காலமானார். வருகின்ற 17ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகப் போகிறது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் 1 இடங்களில் நாளை முதல் 19ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்டபடி வருகின்ற 16 மற்றும் 17 ஆகிய 2 தேதிகளில் இந்தியா முழுவதும் வேலை நிறுத்தம் என்று வங்கி ஊழியர்களின் சங்கம் அறிவித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் கொரோனா பரிசோதனை கட்டணம் மற்றும் காத்திருப்பு நேரம் ஆகியவை குறைக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் நடைபெறும் விழாக்களில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்துங்கள் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. நெட்ஃபிளிக்ஸ் இந்தியாவில் அதன் 4 சந்தா திட்டங்களின் விலையை குறைத்துள்ளது. தமிழகத்தில் உள்ள மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு 3000 கோடி கடனுதவி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 1 முதன்மை தேர்வு மார்ச் 4, 5, 6 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கான உதவித்தொகை 50,000 பெறுவதற்காக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓமைக்ரானை பைசர் மருந்து 70% தடுக்கும் என்று ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்பயா திட்டத்தின் கீழ் சென்னையில் முதற்கட்டமாக 2100 பேருந்துகளில் CCTV கேமராக்கள் மற்றும் பேனிக் பட்டன் பொருத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக புதுச்சேரிக்கு சுனாமி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னைக்கு இதுவரை எந்த சுனாமி எச்சரிக்கையும் விடப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்பொழுது வரை இந்தியாவில் ஓமைக்ரான் தொற்றுகளின் எண்ணிக்கை 49ஆக உயர்ந்துள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டை அலுவலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அவர்கள் சந்தித்து பேசினார். பொள்ளாச்சி திருச்செந்தூர் மதுரை வழியாக மற்றும் செங்கோட்டை கொல்லம் ரயில் நிலையங்களுக்கு இடையே டிசம்பர் 15ஆம் தேதியாகி இன்று முதல் விரைவு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 9.5 லட்சம் ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தரும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் 2031ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தை குடிசை இல்லாத மாநிலமாக மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருப்பூர் தருமபுரியில் உட்பட 13 நகரங்களில் புறவழிச்சாலை அமைக்க 8.28 கோடி ஒதுக்கீடு செய்து அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதை ஒட்டி பேருந்துகளில் முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 10,000 ரூபாய் பொங்கல் கருணைத் தொகையாக வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 184 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 36,152 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 64.60 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்தி முடிவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.